ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்தியான டயட்டுக்கு தேவையான ஒரு சாலட் மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னா மிக்ஸ்ட் வெஜிடபிள் சாலட். என்னடா சாலடுன்னு சொல்கிறாங்களே, இல்லை கத்திரிக்காயெலாம் வச்சுருக்காங்களே அப்படி சொல்லி நீங்கள் பார்க்கலாம். பட் கத்திரிக்காயும் சேர்த்து நம்ம சாலட் பண்ண போகிறோம். அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாலட் இது. அது இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். கத்திரிக்காய் நாலு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன பீட்ரூட் அது ஒன்று, 200 கிராம் பன்னீர் அண்ட் சின்ன கேரட் அது ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மஷ்ரூம் வந்து ஒரு 6-7 மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் குக் பண்ண போகிறோம். ஏன்னா இது டயட்டுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. ஸோ அதனால் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் குக் பண்ண போகிறோம். இப்போ எப்படி குக் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பேன் சூடாயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஃபஸ்ட்டு பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட் போட்டு கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்தது கேரட். அடுத்தது கத்திரிக்காய். எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா சாட்டிட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கத்திரிக்காய் போட்டிருக்கனால கத்திரிக்காய் நமக்கு வேகணும். மற்ற காய் வேகலைனாலும் பரவாயில்ல, பட் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கணும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து நல்லா வேகணும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன போடணும் அடுத்ததுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பன்னீர் நம்ம கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து காரம் அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது, பட் சும்மா காரத்துக்கு லைட்டாக கொஞ்சமாக நம்ம சாம்பார் பவுடர் மட்டும் கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு போட்டு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் இது வேகட்டும், ஏன்னா தண்ணி கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதனால் அது கொஞ்சம் சுண்டட்டும். மீடியமில் வச்சுருங்க. 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். பட் அதுக்குள்ளே வந்து லிட்டு போட்டு மூடிக்கலாம், அப்போ சீக்கிரமாக நமக்கு ஆகிடும். லிட் போட்டு மூடி 2 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் நல்லா வெந்திருக்கான்னு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எல்லா பன்னீரெல்லாம் நல்லா எல்லாத்தோடையும் சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு. கேரட் பீட்ரூட் எல்லாம் வீட்டில் இருந்தால் மட்டும் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கார்னிஷ் பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் சும்மா சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி தோசை இதோடு வச்சு சாப்பிட்லாம். இந்த மசால் தோசையெல்லாம் நம்ம உருளைக்கிழங்கு பதிலாக இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து நீங்கள் மோர் குழம்புக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப காம்பினேஷன் இது, மோர் குழம்பு ப்ளஸ் இது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் போடுறேன். அடுத்தது வந்து இது ரொம்ப ஹெல்தி கூட. இது கூட நீங்கள் அவரைக்காய் கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வேண்டாங்கிறவங்க அவரைக்காய் சேர்த்துக்கோங்க, அவரைக்காய் நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஏன்னா காரம் அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே இருக்காது, அதனால் நல்லாயிருக்கும். பன்னீர் போட்டிருக்கனால இது நிறைய பேத்துக்கு பிடிக்கும். இதில் நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் அந்த மாதிரி கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள்.